வணக்கம், வெல்கம் டு உதயா ஸ்வீட் பெயிண்டிங். நம்ம சேனலில் இப்போ ட்ராவல் விலாக் பண்ணிகிட்ருக்கோம். ஆக்சுவலாக இது ஒரு ட்ரையல் ட்ராவல் விலாக் தான். இதில் வந்து பெயிண்டிங்கோ குக்கிங்கோ இருக்க போகிறதில்ல. அண்ட் நெக்ஸ்ட் சீசனில் கண்டிப்பாக இதோட இம்ப்ரூவ்டாக பெயிண்டிங் அண்ட் குக்கிங்கோடு சேர்த்து ட்ராவல் விலாக் பண்ண போகிறோம். இந்த சீசனில் நம்ம 4 டிஃப்ரெண்ட் லொக்கேஷனில் போய் கவர் பண்ணியிருக்கோம். அண்ட் ஃபஸ்ட் லொக்கேஷன் ஜவ்வாது மலை. ஜவ்வாது மலையில் நம்ம வீடியோ 4 எபிசோடாக போட்டிருக்கோம். 1, 2, and 3 நீங்கள் பார்க்கலனா மேலே ரைட் கார்னரில் ஐ ஐகான் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி பார்த்துட்டு இதை கண்டினியூ பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணவங்க மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஜூலேருந்து வெளியே வந்தாச்சு, திருப்பி நம்ம வந்து பேக் டு ஜவ்வாது மலை போயிடலாம். இப்போ நம்ம பக்கத்தில் இருக்கிறது தான் சந்தன மரம். ஓகே, இந்த மலைக்கு ஜவ்வாது மலைன்னு பேர் வர்றதுக்கு இதுவும் ஒரு காரணம். இந்த காட்டு ஃபுல்லாக நிறையா சந்தன மரம் இருக்குது, ஸோ அதனால தான் இது பேர் ஜவ்வாது மலை. ஸோ சந்தன மரத்துக்கு இன்னொரு பேர் தான் ஜவ்வாது. ஸோ இதை நம்ம தொட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. இந்த இடத்துல யாரோ சின்னதாக கத்தி வச்சு இது பண்ணி பார்த்துருக்காங்க. எனக்கு இதில் அந்தளவுக்கு வாசனை தெரியல, மேபி காஞ்சிருக்கனாலே என்னன்னு தெரியல. ரொம்ப மைல்டாக தான் இருக்குது. ஸோ ஆனால் இதுதான் சந்தன மரம், இந்த சின்ன கண்டு தான் நினைக்கிறேன். இது முத்தி வீச்சா இல்லையான்னு யாரோ கீறி பார்த்துருக்காங்க எடுத்துகிட்டு போகிறதுக்காக. இது சின்ன மரம்ன்றனால விட்டுட்டு போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஃபாரஸ்ட் ஆஃபீஸருக்கு தெரியாமல் நைஸாக வந்து எடுத்துகிட்டு போகிறது தான் அதுக்கான அடையாளம் தான் இது. இந்த மாதிரிலாம் யாரும் என்கரேஜ் பண்ணாதீங்க. மேக்ஸிமம் நம்ம சந்தனம் சந்தனம்னு ரொம்ப ஆசைப்படுறோம், அந்த ஒரு விஷயத்தை பயன்படுத்தி தான் இந்த மாதிரி சமூக விரோதமான செயலெலாம் நடந்துகிட்ருக்கு. இப்போது இது ஜவ்வாது மலைன்னு பேர் வந்தது காரணமே நிறைய சந்தன மரம் இருந்தது தான் காரணம்னு சொன்னேன். ஆனால் இங்கே முன்ன இருந்த அளவுக்கு இல்லைன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. ரொம்ப அரிதாகிடுச்சு. இப்போ நம்ம இவ்வளோ தூரம் போயிட்டு வந்தோம் இல்லையா, இது வரைக்கும் நானே 2 மரம் தான் பார்த்துருக்கேன். அதில் இது ஒரு மரம் என்னால் கிட்டே வந்து பார்க்க முடிஞ்சது. ஸோ அதனால் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ அதுவும் சின்ன மரம் தான். சரி ஓகே, ஜேர்னியை கண்டினியூ பண்ணுவோம். இப்போ நம்ம காலையில் வந்து மிருகக்காட்சி சாலைக்கு போயிட்டு வந்தாச்சு. இப்போ பக்கத்துலேயே பீமா ஃபால்ஸ் இருக்குன்னாங்க, சரி அங்கே வந்து பார்க்கலாம்னு. எனக்கு வரும்போதே தெரியும் இங்கே கொஞ்சம் தண்ணி இருக்காது, இது ஆஃப் த சீசன். அப்படியே பார்த்துட்டே வரும்போது கூட 2 நண்பர்கள் பார்த்தேன், தம்பிங்க. ஸோ அப்படியே அவங்ககிட்ட பேச்சு கொடுக்கலான்னு சொல்லி வந்தேன். ஹாய் தம்பி. ஹாய். ஹாய் ஹாய். உங்கள் பேர் என்னப்பா? விக்னேஷ். உங்கள் பேர்? சிவசக்தி. ஓ சூப்பர் சூப்பர். நீங்கள் 2 பேரும் அண்ணன் தம்பிங்களா? இல்லை சார், ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸா? ஓகே ஓகே. படிக்கிறீங்களா? நீ என்ன ஒரு 6th 7th படிப்பீங்களா? 10th படிக்கிறேன். 10th? பார்க்க 6th 7th படிக்க மாதிரி இருக்கீங்களாவா? 10th எக்ஸாம்லாம் வரப்போதே, படிச்சிட்டிங்களா? நாளைக்கு தான் படிக்கணும். என்ன எக்ஸாம் வருது ஃபர்ஸ்ட்? மேக்ஸா? மேக்ஸ் எல்லாம் இனிமேல் தான் போட்டு பார்க்கணும்ல. 2 எக்ஸாம் முடிஞ்சிச்சு, இப்போ மேக்ஸ். ஓகே ஓகே. 2 எக்ஸாம் முடிஞ்சிச்சா? தமிழ், இங்கிலீஷ். ஓகே ஓகேப்பா. போய் டைம் இருக்குமா நாளைக்கு படிச்சிருவீங்களா? இல்லை சண்டேல டைம் இருக்கு, நைட்டில் இருந்து. ஓகே ஓகே ஓகே, சூப்பர்வா. இப்போ இங்கே தண்ணி இல்லாமல் இருக்கே, இது ஜூன் ஜூலை தான் சீசன்றாங்க, அந்த டைமில் தண்ணி வந்துடுமா? ஓகே. ஆனால் இப்போ ரொம்ப ட்ரையாக இருக்குல்ல, இப்போ கொஞ்சம் வெயிலாக வேறு இருக்குது. மழை பெய்யலையோ ரொம்ப நாள் இங்கே? இந்த வருஷம் சரியா மழை இல்லை. அது என்னமோ கரெக்டு தான். ஓகே ஓகே. நீங்கள் இந்த விவசாயம் பற்றிலாம் சொல்கிறீங்களா? விவசாயம் நீங்கள் பண்ணியிருக்கீங்களா? உங்களுக்கு இடம் இருக்கா? விவசாயம் பண்ணியிருக்கீங்களா? என்ன போட்டிருக்கீங்க கழனியில? கோதுமை, மக்காச்சோளம், சாமை. இப்போ என்ன இருக்கு? நெல் இருக்கு. நெல் இருக்கு. சூப்பர் சூப்பர். இப்போ இங்கே என்ன நிறைய விளையும்பா? நெல், கோதுமை. இந்த கோதுமை இல்லை சார், இது சாமை. சாமை. ஆமாம், கேள்விப்பட்டேன். இங்கேருந்து சாமெல்லாம் எக்ஸ்போர்ட் ஆகுதுன்றாங்க. இங்கே நிறைய வெரைட்டி. ஓகே ஓகே ஓகே. சூப்பர் சூப்பர்ப்பா. ஸோ அப்புறம் வேறு எதோ சொல்லுவாங்களே, வேறு என்ன விளையுது? இதெல்லாம் சாமெல்லாம் இங்கே ஹோட்டலில் கிடைக்குமா சாப்பிட்றதுக்கு? நம்ம பச்சை வாங்கிட்டு தான் பண்ணுவோம். நீங்கள் பச்சை வாங்கிட்டு போய் தான் நீங்கள் தான் சமைச்சு சாப்பிட்ணும். ஓகே. இங்கேருந்து நான் வீட்டுக்கு வாங்கிட்டு போனோம்னா என்னென்ன பொருள் வாங்கிட்டு போகலாம்? சாமை, அப்புறம் வந்து கேழ்வரகு வாங்கிட்டு போகலாம், கொள்ளு. ஓகே.
வர வழியெல்லாம் நிறைய புளிய மரத்துல காயெல்லாம் பழுத்த காயெல்லாம் எடுத்துக்கிறாங்க. நீங்கள் புளி ஃபேமஸ் போட்டுருக்குல்ல? ஓகே ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர் தான். அப்போ மெயினாக இப்போ நான் எதுக்கு இந்த பக்கம்லாம் வந்து பார்க்குறேன்னா, நான் வந்து ட்ரைப்ஸ் அதாவது மலைவாழ் மக்களோட வாழ்வு ஆதாரம் அவங்கெல்லாம் எப்படி இருக்காங்க, அவங்களோட உணவு பழக்க வழக்கம்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கலான்னு வந்தேன். உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது மலைவாழ் மக்கள் ட்ரைப்ஸ் இங்கே இருக்காங்களா? நீங்களே ட்ரைப்ஸா? என்னப்பா சொல்கிறீங்க? நான் ட்ரைப்ஸ்னால் வேறு மாதிரி இருப்பாங்க, பதில் நீங்களும் நார்மலாக எங்களை மாதிரி சூப்பராக இருக்கீங்க. ஸோ இங்கே ஸ்கூல்ஸ் வசதியெல்லாம் எப்படிப்பா இருக்குது? நல்லா இருக்குங்களா? நான் ஒன்று கேள்விப்பட்டேன், இங்கே ஸ்கூல் பசங்கள்லாம் பாதியிலே டிஸ்கண்டினியூ ஆகிடுறாங்க, ஸ்கூலில் சரியாக வசதிகள் இல்லை, டீச்சர்ஸ்லாம் கரெக்டாக இல்லை அப்படின்றாங்க, அது உண்மை தானா? இருக்குது விவசாயம் தவிர வேற என்ன இருக்கு? டூரிஸ்ட் பிளேஸ்னால் இப்போ பீமா ஃபால்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ அடுத்து நம்ம அந்த இடத்துக்கும் போய் பார்த்துக்கலாம். ஓகே, வேறு என்ன இருக்குப்பா? இது வந்து சுற்றுச்சூழல் இருக்குது, பார்க்கு, ரெண்டு பார்க் இருக்குது சார். ஓகே, குள்ளர்கள் வாழ்ந்த குகை இருக்குது. குள்ளர்கள் வாழ்ந்த குகை, அது எவ்வளோ தூரம் இங்கேருந்து? இங்கேருந்து ஒரு 30-40 கிலோமீட்டர். 40 கிலோமீட்டர் போகணுமா? சரி, அதை 100 நாள் போய் கண்டிப்பாக போய் பார்க்கணும். ஓகே, இப்போ நாங்கள்லாம் எங்கள் இதில் பீஸா பர்கர் அப்படி இப்படி வந்துருச்சு. இப்போ உங்களோட சாப்பாடு பழக்கம்லாம் எப்படிப்பா? அதெல்லாம் இல்லை சார், சாமை சாப்பாடு, நெல் விளர் அது உள்ள அதெல்லாம் சாப்பிடுவோம் சார். ஓகே, டெய்லி சாதம் சார். எனக்கு இப்போ அந்த மாதிரி நீங்கள் சொல்கிற விஷயம்லாம் சாப்பிடணும் போல இருக்குது, அதெல்லாம் இங்கே கிடைக்காதா சாப்பிட்றதுக்கு? கிடைக்கும், ஹோட்டலில் கிடைக்கும். ஹோட்டலில் ஹோட்டலில் சாமெல்லாம் செஞ்சு விற்கிறவங்க நீங்கள் கொடுத்தீங்கன்னா செஞ்சு தருவாங்க. அந்த மாதிரி அந்த மாதிரி. ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர்ப்பா. ஸோ இப்போ பீமா ஃபால்ஸ் வந்தோம், பீமா ஃபால்ஸில் தண்ணியே இல்லை. இல்லை இங்கே தான் தண்ணி, இதெல்லாம் தண்ணி ஓடுற இடம், தண்ணி இல்லை. ஓகே, அப்போ இதில் ஏரியில் தானே உங்களை காலையில் பார்த்தேன் இல்லையா, மீன்லாம் பிடிச்சிருந்தீங்க? ஆமாம் சார், நாங்கள் ஸ்கூல் போகலாம் மீன் பிடிக்குங்க, மீன் பிடிச்சி மீன் பிடிக்குங்க. ஓகே, அப்புறம் யாராவது போட்டிங் அது மாதிரி வந்தாங்கன்னா கூட துணைக்கு. ஓகே ஓகே, மீன்னா எப்படி, மீன் பிடிச்சி நீங்கள் விற்பீங்களா இல்லை உங்கள் தேவைக்கு எடுத்துகிட்டு போயிடுவீங்களா? விற்பீங்களா? எங்கள் தேவைக்கே தின்போம். ஓகே, ஃப்ரெஷ்ஷாக தான் சார் கிடைக்கலாம். சூப்பர் சூப்பர் சூப்பர்ப்பா. இப்போது நான் இங்கே வந்ததுலேருந்து வெறும் குரங்கு மட்டும்தான் இங்கே பார்த்தேன், இது தவிர வேறு எதாவது மிருகங்க இங்கே இருக்கா? இருக்கும், மயில் இருக்கு சார், மயில், மான், யானைலாம் இருக்கா இங்கே? ஆமாம் சார், இப்போதான் ஒரு 2 நாளைக்கு முன்னே அங்கே இங்கே ஜமா மத்தில இருந்துச்சு சார். ஓகே ஓகே, ஜமுனாமத்தூர் வரைக்கும் ஏன வந்துச்சு? காட்டுல இப்போ அப்சர்வேட்டுக்கு போற, ஆமா ஆமா, காவலூர் அந்த மாதிரி போற வழியில வந்திருக்கு சார். ஓகே, இப்போதான் ஒரு 2 நாளைக்கு முன்ன வந்துச்சு. இப்போ இங்க யானை இருக்கு, காட்டெருமை இருக்கு, மான், மயில், மயில், முயல், முயல், ஆமா, பறவைகள் இருக்கு. ஓகே ஓகே, இப்போ இன்னொன்று, இங்க ஃபாரஸ்ட் ஆபீசர்ங்களா இருக்காங்க, இங்கே உள்ளே போய் விறகுலாம் எடுக்கக்கூடாதுனாங்களா? அப்படிதானா? ஆமாம் சார், மரம் வெட்டக்கூடாது, கீழே எடுத்துக்கலாம். ஓகே ஓகே, அப்புறம் இன்னொரு விஷயம் கவனிச்சேன், இங்கே எல்லாமே நாட்டு மாடு தான் இருக்குல்ல, நிறைய பேர் நாட்டு மாடு தான் சார் இங்கே எல்லாம். இந்த ஜெசி பசே நான் பார்க்கவே இல்லை. நல்லா, இங்கே ஒரு ஃபாதர் இருக்கார், அங்கே வச்சுருக்காங்க 4 மாடு. ஓகே, மற்றபடி எல்லாமே எல்லாரும் நாட்டு மாடு தான் வச்சுருக்காங்க. ஸோ இப்போ விவசாயம் மாடு வச்சுருக்கிறது இதுதான் இங்கே மெயினான இது. சூப்பர் சூப்பர்ப்பா. சரி, என் கூட வந்து இந்த பீமா ஃபால்ஸ் வரைக்கும் காட்டினதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஓகே, பசங்க நல்லா ஒத்துழைச்சாங்க, நிறையா விஷயம் இன்ஃபர்மேஷன் சொன்னாங்க. ஸோ உங்கள் சார்பாக பசங்களுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். தேங்க்யூ தம்பி, வெல்கம் சார். சூப்பராக பேசுகிறாங்கல்ல. ஓகே, பசங்களை பைக்கில் தான் கூட்டு வந்தேன், திருப்பி போய் பைக்லேயே ட்ராப் பண்ணிட்டு வந்துடுறேன். சின்ன பசங்க தான், ட்ரிபிள்ஸ் தான், அப்படியே போயிட வேண்டியதான், பக்கத்தில் தானே. ஓகே, கிளம்பலாமாப்பா? இந்த இடத்துக்கு எவ்வளோ நேரம் வரைக்கும் அலோடு இருக்குப்பா? சாயங்காலம் 5 மணி வரைக்கும். 5 மணி வரைக்கும் இருக்கலாம். ஓகே ஓகே, ஜமுனாமத்தூர்லேருந்து இது இங்கே பார்த்தா ஒரு 3 கிலோமீட்டர் இருக்குமா? 3 கிலோமீட்டர் இருக்கும், 3 கிலோமீட்டர் இருக்குது. 5 மணிக்குள்ளே வந்தால் இந்த இடத்துக்கு வந்து பார்க்கலாம். வர வழியில் ஒரு செக் போஸ்ட் இருக்குது,
ஸோ அங்கேருந்து ஒரு வந்துட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஆனால் 5 மணிக்குள்ளே வந்துட்டு போகணும். இது ஃபாரஸ்ட் ஏரியா, அனிமல்ஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்றனால 5 மணிக்குள்ளே வந்துட்டு போனால் பெட்டர். ஸோ தம்பி சொன்ன மாதிரி அடுத்து வந்து அப்சர்வேட்டரி பக்கத்தில் இருக்குது, ஸோ அந்த இடத்துக்கு போய் பார்த்துடலாம். இதுனப்பா ஊருக்குள்ளே போய் போகிற வழியாக இருக்கு. ஓகே. ஸோ இந்த மாதிரி தான் கூற வீடெலாம் இருக்கு. ஓகே ஓகே. ஆனால் இப்போ கூற வீடெலாம் நிறையா மாற்றிட்டு எல்லாம் கல்வீடாக மாற்றிட்டுருக்காங்கல்ல. ஓகே, எல்லாம் டெவலப் பண்ண சந்தோஷம்தான். இப்போ பீமா ஃபால்ஸ்லேருந்து வந்தாச்சு. இப்போ இங்கேருந்து அப்சர்வேட்ரி போக வேண்டிதான். ரூம் ஆல்ரெடி வெக்கேட் பண்ணியாச்சு. ஏரிக்கு பக்கத்துலேயே தான் இருந்த ரூமு. ஸோ இந்த ஏரியை பற்றி நான் உங்கள்கிட்ட இது வரைக்கும் சொல்லலை இல்லையா. ஆக்சுவலாக இந்த ஏரி பேர் கோலப்பன் கோமுட்டேரி. இது ஃபஸ்ட்டு இதோட நேம் கோமுட்டேரின்னு தான் இருந்தது, அதுக்கப்புறம் தான் கோலப்பன் கோமுட்டேரின்னு வச்சுருக்காங்க. நீங்கள் ஜவ்வாது ஹில்ஸ் வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஜமுனாமுத்தூர் வாங்க. ஜமுனாமுத்தூரில் முக்கியமான ஒரு ஏரியா தான் இந்த ஏரி. இந்த ஏரியில் 3 வந்து மேன்மேட் ஐலண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ தூரத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும், நடுவில் தீவுகள் இருக்குது, ஒரு 3 தீவு இருக்குது. இந்த தீவை சுற்றி நிறைய பேர்ட்ஸ்லாம் வருது. அது மட்டும் இல்லாமல் இந்த தண்ணியில் வந்து மீனெல்லாம் விட்டுருக்காங்க. இங்கே லோக்கலில் கேட்டதுக்கு இந்த மீனெல்லாம் பிடிக்கிறதுக்கு டெண்டர் விட்டுருக்கதா சொன்னாங்க. மோஸ்ட் ஆஃப் ஆல் சாட்டர்டே சண்டேஸில் இந்த மீனை பிடிச்சி இங்கே லோக்கலில் விற்கிறாங்க. ஸோ இன்றைக்கி மார்னிங் கூட மீன் பிடிக்க ஆரம்பித்தாங்க. ஸோ அந்த நேரத்தில் தான் நம்ம வந்து ஜூக்கு கிளம்பி போயிட்டோம். மீன்லாம் இன்றைக்கி காலைல பிடிச்சி விற்றுட்டாங்க. நம்ம அது மட்டும் இல்லாமல் நம்ம குக்கிங் பண்ணுறதுக்கு எந்த கிட்டும் இந்த வாட்டி கொண்டாடல, கொண்டாந்துருந்தால் இங்கேயே மீனை பிடிச்சி சமைச்சோம் சாப்பிட்ருக்கலாம். ஸோ ஜஸ்ட் மிஸ் பண்ணிட்டோம். ஸோ இது ஒரு பியூட்டிஃபுல் பிளேஸ். இங்கே க்ரௌடோ ஆள் நடமாட்டமோலாம் ஒன்றும் இல்லை, ரொம்ப அமைதியான ரம்யமான ஒரு ஏரியா. நீங்கள் வந்தீங்கன்னா இந்த இடத்த மிஸ் பண்ணிடாதீங்க, கண்டிப்பாக வந்து என்ஜாய் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இங்கே போட்டிங்லாம் இருக்குது, நீங்கள் வந்தீங்கன்னா நிச்சயம் போட்டிங்லாம் என்ஜாய் பண்ணலாம். ஸோ மீன் பிடிக்கிறதுக்காக வலை விரிச்சிருக்காங்க. இந்த தக்கெல்லாம் மிதக்கிறது தெரியுதுங்களா. மீனும் இங்கே நிறையா இருக்குது. நீங்கள் போட்டிங்கில் எடுத்து வந்தீங்கன்னா இந்த மேன்மேட் ஐலாண்டு உள்ளே போய் பார்க்கலாம். இது ஒரு சின்ன பார்க் மாதிரி பண்ணியிருக்காங்க. ஒரு 3 இடத்துல இருக்குது. இங்கே ஒன்று இருக்குது, அந்த இந்த எண்டில் ஒன்று இருக்குது, அண்ட் இந்த சைடு ஃபஸ்ட்டில் ஒன்று இருக்குது. மரம் அரைச்சிட்ருக்கு, அந்த சைடு ஒன்று இருக்குது. ஸோ ரம்யமான ஒரு இடம். இப்போ நம்ம நேராக அப்சர்வேட்டரி கிளம்ப வேண்டிதான். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா, வாங்க. இந்த ரோடு இப்போ நேராக வாணியம்பாடி போகுது. வாணியம்பாடிக்கு போகிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி தான் அப்சர்வேட்டரி இருக்குது. ஸோ அதை நோக்கி தான் நம்ம போயிட்டுருக்கோம். 6:30-7 o'clock ஓப்பன் பண்ணுவாங்கன்னு சொன்னாங்க. நம்ம இப்போ 5 o'clock கிளம்பிட்டோம், ஆனால் சீக்கிரமாக போயிடலாம். ஸோ போயிட்டு அப்படியே நம்ம வாணியம்பாடி வழியாக அப்படியே டுவர்ட்ஸ் சென்னை மூவ் பண்ணிடலாம். ஈவினிங் ஆகிடுச்சு, இது ஃபுல்லாக மூங்கில் காடாக இருக்கு. ஆக்சுவலாக ஜமுனாமுத்தூர்லேருந்து வாணியம்பாடி ரூட்டு இது டவுன் ஹில்லாக இருக்குது, வண்டி கீழே இறங்கிக்கிட்டே இருக்குது. ஆல்மோஸ்ட் நம்ம வந்துட்டோம்னு நினைக்கிறேன். ஓகே, எஸ் இதுதான் வினு பாப்பு அப்சர்வேட்டரி. வினு பாபு அப்சர்வேட்டரி ஜமுனாமத்தூருக்கும் வாணியம்பாடிக்கும் நடுவில் காவலூர்ன்ற ஊரில் இருக்குது. இது ஏசியாவோட செகண்ட் லார்ஜஸ்ட் அப்சர்வேட்டரி. ஃபஸ்ட்டு இது உத்தரகாண்டில் இருக்குது. அதோட சைஸ் பார்த்திங்கன்னா 3.6 டயாமீட்டர். இங்கே காவலூரில் இருக்கிறதோட சைஸ் பார்த்திங்கன்னா 2.36 டயாமீட்டர். இதில் பப்ளிக்கோட விசிட்டிங் ஹவர்ஸ் பார்த்திங்கன்னா எவ்ரி சாட்டர்டே 6 மணிக்கு மேலே இருக்குது. இங்கே 3 different டெலஸ்கோப் இருக்குது. 15-inch ஒன்று இருக்குது, 40-inch அண்ட் 93-inch ஒன்று இருக்குது. 93-inch தான் 2.3 டயாமீட்டர். இது ஆக்சுவலாக எப்போ ஓப்பன் பண்ணாங்கன்னு பார்த்திங்கன்னா 1968 15 inches ஓப்பன் பண்ணியிருக்காங்க, அண்ட் 1972 40 inches,
அண்ட் 1986 ஜனவரி 6th அப்போத்துக்கு ப்ரைம் மினிஸ்டர் ராஜீவ்காந்தி இதை ஓப்பன் பண்ணியிருக்காரு. இதோடய ஆல்டிடியூட் என்னன்னு பார்த்தீங்கன்னா சி லெவல்லேருந்து 725 மீட்டர்ஸ் ஹைட்டில் இருக்குது. இன்னும் புரிகிற மாதிரி சொல்லணும்னா இந்த 93 இன்ச்சஸ் டெலஸ்கோப்போட பவர் என்னென்னா ஒரு 25 காஸ் காயினை 40 கிலோமீட்டருக்கு தூரத்தில் வச்சாலும் துல்லியமாக பார்க்க முடியும். இதுவே டெக்னிக்கலாக சொல்லணும்னா F3.25 பேரபலாய்ட் ப்ரைமரி ஆஃப் 2.3 டயமீட்டரில் இருக்குது. அண்ட் இதோட ப்ரைம் ஃபோக்கஸ் 27 ஏக்கர்ஸ் ஒரு மில்லி மீட்டரில் தெரியும். இதுவே ஸ்கேல் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிரெயின்ஸோட 6.7 ஏக்கர்ஸ் ஒரு மில்லி மீட்டரில் தெரியும். ஆக்சுவலாக நம்ம போன அன்னைக்கு சன்செட் ரொம்ப லேட்டாக இருந்தது. இதோட ஓப்பனிங் டைம் 6:45 PM டு 7:00 வரைக்கும் ஆகும்னாங்க. நம்ம அது வரைக்கும் அங்கே வெயிட் பண்ண முடியாதுன்றனால வாணியம்பாடி ரூட்லேருந்து அப்படியே சென்னை கிளம்பியாச்சு. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த சீசனில் ஜவ்வாத் மலை தவிர இன்னும் 3 லொக்கேஷன் நம்ம கவர் பண்ணியிருக்கோம். ஆனால் அதெல்லாம் இவ்வளோ பெரிய வீடியோஸாக இருக்காது, அதெல்லாம் ஒரு எபிசோடு தான் வரும். அதெல்லாம் வரும் வாரங்களில் நம்ம பார்ப்போம். இந்த ட்ராவல் லாக் சீசன் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம நிறையா ட்ராவல் லாக்ஸ் பண்ணலாம். இது தவிர நம்ம ஃபேமஸ் பர்சனாலிட்டியை பெயிண்ட் பண்ணுறோம், பீச்சில் பெயிண்டிங் அண்ட் குக்கிங் பண்ணுறோம், யூடியூபரை மீட் பண்ணுறோம், அண்ட் வீக்கெண்டில் ஒரு லக்கி வியூவரை பெயிண்ட் பண்ணுறோம். நீங்கள் உங்கள் மனசுக்கு பிடிச்சவங்களுக்கு கிஃப்ட் பண்ணுறதுக்கு எனக்கு ஸ்பெஷல் ரெக்வஸ்ட் கொடுக்கணும்னு விரும்புனீங்கன்னா நீங்கள் என்ன வாட்ஸ்அப் நம்பரில் காண்டாக்ட் பண்ணலாம். நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளோட புது வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்கிட்டையும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பற்றின ஃபீட்பேக்கோ சஜஷனோ இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இது உதயா ஸ்பீட் பெயிண்டிங் அண்ட் நான் உதயா.